இன்றைக்கு சொல்லி சொல்ல சொல்லி அருமைக்குரிய அருமைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் நீ கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரும் ஐயா மூப்பனாருடைய படம் போட்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியை ஏற்றுகிற போது ஒரு நேர்மையான தலைவர் அப்பொழுது கிட்டத்தட்ட அரசியல் பொது வாழ்க்கையில காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் ஆண்டுகால முதலமைச்சராக இருந்த போது மிக நேர்மையாக எளிமையாக தூய்மையாக தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை தீட்டினார்கள். ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் படிப்பதற்காக கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள் நாட்டிலே பாசனத்தை பெருக்குவதற்காக பாசன நீர்த்தேக்கங்களை கட்டினார்கள், அணைக்கட்டுகளை கட்டினார்கள், கல்வி சாலைகளை கட்டினார்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கினார்கள். ஐந்தாம் முறை படித்த காமராஜர் தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் படிப்பதற்காக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து பெருமை சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட அருமையான தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த இயக்கம் அவருடைய ஆசிர்பட்ட இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கம். தலைவர் வாசன் அவர்களுடைய தந்தையாராக இன்றைக்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக விளைந்த மறைந்த தலைவர் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் தமிழக அரசியல் வாழ்க்கையிலே மிக நேர்மையான நேர்த்தியான யோக்கியமான தலைவராக இருந்தார்கள். தலைவர் மூப்பனார் அவர்கள் 50 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையிலே பல மத்திய அமைச்சர்களை முதலமைச்சர்களை பெரிய பெரிய தலைவர்கள் உருவாக்கினார்கள். எங்களை பொருளும் சட்டமன்றப்பினாக இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பித்தாக விதையாக இருந்தது தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் மறைந்து போகிற வரை தன்னுடைய மகனுக்கோ தனக்கோ ஒரு மத்திய அமைச்சர் பதவியோ ஒரு எம்பி பதவியை கூட வாங்க முடியாமல் ஒரு ஏழ்மை தலைவராக எளிய தலைவராக அரசியலில் ஒரு கொள்கை பிடித்த தலைவராக வாழ்ந்தார்கள். ஒரு முறை ஐயா மூப்பனார்கள் உடல்நிலை சரியில்லாமல் ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்திருக்கிறார்கள். படுத்துவிட்டு உடல்நிலை சரியாகி சற்று வீட்டுக்கு வருகிறார்கள். அப்பொழுது நாங்கள்லாம் எம்எல்ஏக்கள் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 35 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் சென்று ஐயா மூப்பனாரத்தில் ஐயா எம்பி பதவி நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு போகிற மேலவை பதவி காலியாக இருக்கிற ஒரு பதவி காலியாக வருகிறது. நம்முடைய தலைவர் இன்றைக்கு நம் தலைவராக இருக்கிற ஐயா வாசன் அவர்கள் அப்பொழுதுதான் அரசியலில் வந்திருக்கிறார்கள். அவரை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ஐயா மூப்பனார் கோபப்பட்டு சொன்னார்கள், நான் காமராஜர் தொண்டன், என் மகனுக்கு பதவி ஏற்பதற்கு நான் அரசியல் செய்யவில்லை, நான் என் அரசியலை செய்து காமராஜரை தொண்டனாக வாழ்வேன் சொல்லி இறந்து போக ஒரு மாதம் முன்பு கூட சொந்த மகனுக்கு ஒரு எம்பி பதவியை கொடுக்க மறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, மகனுக்கு துணை முதலமைச்சர், மகனுக்கு மேயர், பேரனுக்கு மத்திய அமைச்சர், பொண்ணுக்கு எம்பி பதவி. இப்படிப்பட்ட தலைவர்கள் அரசியலிலே பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்காக தன் குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியலை ஒரு நேர்மையான இயக்கமாக தூய்மையான இயக்கமாக காமராஜர் உண்மையான தொண்டனாக வாழ்ந்தவர் ஐயா மூப்பனார் அவர்கள், மூப்பனாரை தொடர்ந்து ஐயா வாசன் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் இருக்கிற போது அன்றைக்கு காவல்துறைக்கு யார் அமைச்சராக வைத்திருந்தார் தெரியுமா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கக்கன் அவர்களை காவல்துறை அமைச்சராக கலந்து பார்த்தார்கள். இதுதான் சமூக நீதி. இன்றைக்கு சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லி எல்லா கட்சியும் பேசுறாங்க சமூக நீதியை. இன்றைக்கு விடுதலை நோக்கி செல்வோம் என்று சொல்லி எங்கேயோ தெரிந்து கொண்டிருக்கிறார் நமது முன்னாள் முதலமைச்சருடைய மகன் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஊரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் விடியலை நோக்கி விடியலை நோக்கி என்று. எது விடியல், காமராஜர் தனது அமைச்சரவையிலே பக்கத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அரியணை சமத்தை பிறந்த கக்கன் அவர்களை போலீஸ் துறை அமைச்சராக்கி அழகு பார்த்ததுதான் காமராஜரும் காங்கிரஸ் கட்சி சமூக நீதி. 8 அமைச்சர்களே ஒரு அமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தார்கள். அப்படி சமூகத்திலே பின்தங்கிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக துணை இருந்த இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் இயக்கம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அவர் வெளியில் வந்திருக்கிற ஐயா மூப்பனார் கண்டெடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஐயா வாசன் அவர்கள் 9 ஆண்டு காலம் தமிழகத்திலே மத்திய அமைச்சராக தமிழகத்தினுடைய பெயரை பெருமையை சேர்த்தார்கள். 10 ஆண்டுகாலம் மத்திய அமைச்சராக இருந்தார்கள். ஆனால் இவர் மீது ஐயா வாசன் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சிபிஐ வழக்கும் எந்த வழக்கும் இல்லாத ஒரே தலைவர் எப்பொழுது தமிழக அரசியலிலே மத்திய அமைச்சராக பணியாற்றியார் சொன்னார் அது ஐயா வாசன் என்று நெஞ்சை நிகழ்த்தி நானும் சொல்லலாம், தம்பி ராஜ்குமாரும் சொல்லலாம், சதீசும் சொல்லலாம், கிருஷ்ணனும் சொல்லலாம், அந்த ஓகேசும் சொல்லலாம். அந்த அளவுக்கு தகுதியாக இந்த தரமான தலைவர் ஐயா வாசன் அவர்கள். ஐயா வாசனுடைய தலைமையில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு புதிய எழுச்சியோடு 7ஆம் ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாளை தலைவர் வாசன் அவர்கள் பிறந்த நாள் விழா. அதுக்கு ஒரு நாள் முன்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொடியேற்று விழாக்கள், ரத்தநாத முகாம்கள், மரநடு விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தமிழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் காலையில் ஈரோடு மத்திய மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையில் பவானியில் ஆரம்பித்து சித்தோடிலே துவங்கி பெருந்துறை வரை 1000 மரக்கன்றுகள் நடக்கிற விழா இயக்கத்தை துவக்கி வைத்து விட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே அருமை தம்பி ராஜ்குமாருடைய தலைமையில் இங்கே இருக்கிற தம்பியெல்லாம் இணைந்து 100 இளைஞர்கள் ரத்தம் கொடுக்கிறார்கள். ஏழை மாணவர்களுக்காக, ஏழை பெண்களுக்காக, ஏழை நோயாளிகளுக்காக அரசு மருத்துவமனையில்